மன்னார்குடியில் ஆசை வார்த்தை கூறி போலி தங்க பிஸ்கட்டுகளை கொடுத்த 75,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் குப்புசாமி, இவரது மகன் செந்தில்குமார் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். பணியை முடித்து விட்டு மன்னார்குடி பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த சிலர் தங்களிடம் மடிக்கணினி உள்ளதாகவும் குறைந்த விலைக்கு தருவதாகவும் செந்தில்குமாரிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மேலும் தங்களிடம் வெளிநாட்டு தங்க பிஸ்கட்டுகள் உள்ளதாகவும் அதை வாங்கிக் கொள்ளும்படியும் கூறியுள்ளனர். அதனை நம்பி செந்தில்குமார் அணிந்திருந்த மோதிரம், செயின், பிரேஸ்லெட் மற்றும் செல்போன், கையில் வைத்திருந்த 1,500 ரூபாய் பணம் ஆகியவை கொடுத்து 8 தங்க பிஸ்கட்டுகளை வாங்கியுள்ளார். இதன் பின்னர் கடைக்கு சென்று சோதனை செய்து பார்த்தபோது அவை போலி தங்க பிஸ்கட்டுகள் என்று தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து மன்னார்குடி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலி தங்க பிஸ்கட்டுகளை விற்பனை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.